ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்ணை நம்ம வீட்டு சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். அரை கிலோ சங்கரா மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 10 போல் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மீடியம் சைஸில் ஒரு தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு மீன் சேர்த்துக்கலாம். குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் விடுங்க, கலந்து விடாதீங்க. மீனெல்லாம் உடஞ்சிரும். ஒரு கொதி வந்த பிறகு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். குழம்புலாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 1/2 முடி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி தான் வரணும். ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடும். கம்மா கம்மான்னு சங்கரா மீன் குழம்பு ரெடி. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மண்ணை நம்ம வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.